வடகிலே காலை நீட்டி வம்பிழுக்கும் செயலில் ஆளுநர் ஈடுபட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசின் லட்சினை தமிழ்நாடு என்கிற வார்த்தை புறக்கணிப்பு ஆகியவற்றின் மூலம் ஆர் என் ரவி ஆளுநராக இருக்க தகுதியற்று போவதாக கூறியுள்ள தொல் திருமாவளவன் மக்களாட்சி அமைப்புகளுடன் இணைந்து ஆளுநரை வெளியேற்ற கோரி ஜனவரி 13ஆம் நாள் முற்றுகை போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். வழியிலே காலை நீட்டி வம்பிழுக்கக்கூடிய ஒரு செயலாக தெரிகிறது. வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பின்பற்றக்கூடிய இலட்சினைகளை ஆளுநர் புறக்கணிக்கிறார், தமிழ்நாடு என்கிற பெயரை புறக்கணிக்கிறார், திராவிட அரசியலை விமர்சிக்கிறார் என்றால் அவர் இங்கே ஆளுநராக இருப்பதற்கு தகுதியற்றவராகிறார். அவரை வெளியேற்றுகிற வரையில், தமிழ்நாட்டிலிருந்தே வெளியேற்றுகிற வரையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்களை முன்னெடுக்கும். வருகிற 13ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் சைதையிலிருந்து புறப்பட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட இருக்கிறோம். இந்த போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கிறது என்றாலும் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் போராட்டம். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அழைப்பு விடுகிறேன்.